எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நான். ஆக்சுவலி பசங்களோட மாஸ் பார்த்துருக்கேன், பொண்ணோட மாஸ் நான் இனிதான் பாக்குறேன். வேற வேற லெவல் நீங்க. உண்மையிலேயே நான் எப்படி தேங்க் பண்றேன்னு தெரியல. எனக்கு நீங்க கத்துல பாத்தீங்கன்னா எனக்கு சிவரங்க ஆயிடுச்சு. நான் பயந்துட்டேன் உங்களை பார்த்து, நான் பயந்துட்டேன் உங்க அன்பால நான் பயந்துட்டேன். நீங்க கொடுக்குற இந்த அன்பு தான் என்னை கூட்டிட்டு வந்திருக்கு. நீங்க மேலும் கூப்பிட்டீங்கன்னு நம்புறேன். உண்மையிலேயே வந்து ஒரு பொண்ணு கிட்ட, சரி நாலு பசங்க கிட்ட ஒரு பொண்ணு மாட்டுறத விட ஒரு பொண்ணு கிட்ட நாலு பையன் மாட்டான்னு வைங்களேன். செய் செய் செய்தான். ஏன்னா வந்து நாலு பையன் ஒரு பொண்ணு மாட்டா தப்பிச்சுக்கோ. ஆனா நாலு பொண்ணு கிட்ட ஒரு பையன் மாட்டினான்னு வைங்களேன், அதுமா கிழிதான். ஆனா இன்னைக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு தெரியல. ஏன்னா அந்த உள்ள வரும்போதே வந்து இந்த பாலா பாலான் சவுண்ட், இந்த பாகுபலி பாகுபலிங்கிற மாதிரி இருக்குது. தேங்க்யூ சோ மச் இந்த சவுண்ட் கொடுத்ததுக்கு. தேங்க்யூ, லவ் யூ ஆல். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. நீங்களும் இந்த பக்கம் பசங்க வர பயங்கரமா இருக்காங்களே. தலைவா பச்சை பாசா பயங்கரமா இருக்குது, பயங்கரமா இருக்குது. என்னம்மா சொல்லுமா? சொல்லுமா? நல்ல வேலை வலிமையை பேர் கேட்பாங்க. ஸோ இன்னைக்கு எத்தனை பேர் அந்த மாதிரி ரெடியாக இருக்கான்னு தெரியல. ஆனால் மேடம் வந்து இல்லை இல்லை மேடம் ரெடியாக ஆகல. இப்படி க்யூட்டாக இருக்கீங்க மேடம், சிரிச்சா ஸ்னேகா மாதிரி இருக்கிறீங்க மேடம். இங்கேயும் பத்திரம் வாங்கிட்டியா? இல்லைங்க இல்லைங்க, ஐயா உங்களை கேட்குறாங்க. அசோ 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 அச
ஸோ வந்த அனைவருக்கும் நன்றி. இதோட ஃபர்ஸ்ட் ஈவெண்ட்டை நான் ஈவெண்ட் போனது கிடையாது, ஃபர்ஸ்ட் ஈவெண்ட் ஐம் கம்மிங். ரொம்ப சந்தோஷமாக இருக்கு இங்கே வந்தது. ஏன்னா நிறைய விஷயங்கள் சொல்லலாம் வந்து இங்கே நான் சந்தோஷமாக அடைஞ்சேன் அப்படிங்கிறதுக்கு. ஏன்னா இந்த மாதிரி மைக்ஸ் எல்லாம் பார்க்குறது அவ்வளோ ஈஸி கிடையாது, கிடைக்கிறதும் பெருசு. ஸோ இங்கே கிடச்சிருக்கு. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து குக் வித் கோமாளிங்கிற ஷோ மூலிமா இன்றைக்கி இத்தனை பேரும் எனக்கு வருகை தந்திருக்கீங்க, ரொம்ப நன்றி அதுக்கு. இந்த மாதிரி ஒரு தீம்டு ரெஸ்டாரண்ட் சொல்லிட்டு எனக்கு சொன்னாங்க. ஸோ எப்படின்னா டாக்ஸாக இருக்கட்டும், அகெயின் கேட்ஸாக இருக்கட்டும், இதை வச்சு தீம்டான ஒரு ரெஸ்டாரண்ட்னு சொன்னாங்க. ஸோ அதுவே யூனிக்காக இருக்குது. என்னன்னு கேட்டிங்கன்னா இதில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா இதுவும் ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி தான் ட்ரீட் பண்ணுறாங்க இந்த ரெஸ்டாரண்ட்டும். ஏன்னா குக்வித் கோமாளி எப்படி பார்த்தாங்கன்னா ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஒரு அந்த மாதிரி ஒரு ஷோவாக தான் பார்த்தாங்க. ஸோ இதுக்கும் அதுக்கும் நிறைய ஒரு கனெக்ஷன் இருக்குது. இங்கே ரெஸ்டாரண்ட் வரும்போது அந்த டாக்ஸோட நீங்கள் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு, அந்த கேட்ஸோட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு நீங்கள் கொஞ்சம் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கலாம். ஸோ அந்த ஒரு நல்ல எண்ணத்தோடு தான் இந்த ரெஸ்டாரண்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அந்த இதுக்கு நான் வந்தே இருக்குங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஆல்ரெடி டாக்ஸ் வச்சு ஆரம்பித்து போயிட்டுருக்கு, நல்லா போயிட்டுருக்கு. ஸோ இன்றைக்கி கேட்ஸ் வச்சு ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அதில் நான் பார்ட் ஆஃப் த ஷோ ஃபங்க்ஷனுங்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இங்கே வந்ததுக்கு. ஸோ தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச்.